ஓடை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பயிலுதல் செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஷ். ஓடை நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நன்மை பிளஸ் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நீள் பிளஸ் உழைப்பு. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். சீருக்கேற்ப. ஓடை பிளஸ் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஓடையாட. கோணக்காத்து பாட்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷும் ஓட்டிவிடும். காலனையும் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விழுந்தது பிளஸ் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செத்து பிளஸ் இறந்த. பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். பருத்தி எல்லாம். நிலம் பொது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். தாயாக இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். பாலூறும். வினைமுற்று. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரிலுள்ள வினைமுற்று டேஷ். மேய்ந்தது. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஷ். படித்தான். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஷ். ஓடு. திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். நடுவு நிலைமை. பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ். கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். வன்மை பிளஸ் உருவம். நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி டேஷ். உவமை அணி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். புலியின் தோல் போர்த்து மெயின் தற்று. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.